ஹாய் எவ்ரிவன். புல்வாமா அட்டாக் 2019 வருடம் இதே பிப்ரவரி 14 தேதி, அதாவது 5 வருடங்களுக்கு முன்னாடி, நம்மளோட வீரர்கள் 40 பேரை டெரரிஸ்ட் அட்டாக்னால நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க. புல்வாமா அட்டாக் பொறுத்தளவு பிப்ரவரி 14, 2019 அன்னைக்கு கரெக்டா 3 மணி அளவுல, சரிங்களா, சரியா 3 மணி அளவுல 78 வெஹிக்கிள், அதாவது ஆர்மி வெஹிக்கிள், 78 வெஹிக்கிள் 2500 வீரர்களோட ஜம்மு ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவேல கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல ஒரு டெரரிஸ்ட் 100 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட வெடிமருந்துகளோட நம்ம நாட்டு வீரர்கள் வண்டியோட மோதி அட்டாக் ஏற்படுத்துறாரு. டெரரிஸ்ட் அட்டாக், பர்ஃபெக்ட் பிளான்ட் அட்டாக் ஆன் அவர் சோல்ஜர்ஸ். ஸோ நம்மளோட சோல்ஜர்ஸ் 40 பேர், சிஆர்பிஎஃப், சரிங்களா, சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் உயிர் தியாகம் செய்யறாங்க. 35 பேருக்கு இன்ஜுரி ஏற்படுது. இந்த அட்டாக்குக்கு முழு பொறுப்பு யார் ஏத்துக்கிறா அப்படின்னா, ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து இந்த அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஸோ இப்படி ஒரு நாள் தான் இந்த பிப்ரவரி 14. அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா இந்த நாளை நாம கருப்பு தினமா அனுசரிக்கிறோம், சரிங்களா. இதுவும் ஒரு வகையான ஒரு காதல் தானே, நாட்டுக்காக நாட்டின் மீது கொண்ட காதலால் நம்மளோட வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தும் விதமா இந்த வீடியோ அமையட்டும். ஸோ இந்த அட்டாக் ஏற்படுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும்